அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தார். வந்து எனக்கு வந்து இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் சார், ஒரு அஸ்ட்ராலஜர் தான் மீட் பண்ணேன் நான். அவர் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தாரு, எல்லா கிரகத்தையும் கொடுத்தார். அவர் எல்லா விஷயத்தையும் கொடுத்தாரு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த். ஏன்னா அவருடைய விஷயங்கள் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னார்ன்றதுக்காக இந்த சிம்பிள் பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். நான் இந்த இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்ற லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 2/11 இடத்துக்குரியவன், 2/11 இடத்துக்கு லாபாதிபதியும் அவர் தான், தனகாரகனும் அவர் தான். குரு குரு வந்து 10 இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து மிகவும் சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நான் தொழில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கேட்கறதுக்கு போயிருக்காரு. போகும்போது தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதை ஒருத்தர்கிட்ட கேட்கல, 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்காரு. 2-3 பேரும் நீங்கள் தாராளமாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நான் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்கல நான். இது கடைசியில் வந்து எங்கிட்ட வந்தார், சார் எல்லாரும் சொல்லி தான் சார் நான் வந்து தொழில் பண்ணேன், எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னு, அதிலிருந்து எப்படி நான் வெளியில் வர்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்தார் என்கிட்ட. இது வந்து கரெக்டான விஷயமா அப்படின்றதுக்காக கேள்வியாக கேட்டார். அவர் ஆக்சுவலாக சொன்ன விஷயங்கள் கரெக்டா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட். ஜென்ம லக்னத்துக்கு 2/11 இடத்துக்குரியவன், தனகாரகனும் குரு தான், 11 இடத்துக்கு லாபாதிபதியும் குரு தான். அவர் வந்து 10 இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான அமைப்புன்னு சொல்லலாம். அவங்க சொன்ன விதம் வந்து மேபி கரெக்டாக இருந்தால் கூட, இப்போ அவருடைய வயதினுடைய லக்னம் எங்கே போயிட்டுருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போது அவர் அவர் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி நம்ம போடும்போது ஏஎல்பி லக்னம் இங்கே போயிட்டுருக்கு. ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னம். சார் கடன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோம், ஆமான்னு சொன்னார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 இடத்துக்குரியவன் 4 இடத்துல இருக்கார். 7/10 இடத்துக்குரியவன் நல்ல ஆதிபத்தியம் தான். 7/10 இடத்துக்குரியவன் குரு எங்கே இருக்காரு, 6 இடத்துல இருக்கார். இப்போ ஏஎல்பி லக்னம், இந்த வயதினுடைய லக்னத்தை வைத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 10 இடத்துக்குரிய குரு வந்து 6 இடத்துல இருக்கிற அமைப்பு கடனை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சார் நடந்தது அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொன்னோம். ஏன்னா ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். வாழ்க்கை வந்து நம்ம வந்து, ஏன்னா நம்ம பிறக்கிற மாதிரியே இப்போ இருக்கிறது இல்லை, ஓகேங்களா? நம்ம பிறக்கும்போது நம்முடைய வெயிட் வேறு, 3 கிலோ. இப்போ நம்மளுடைய வெயிட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம பிறக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பிறக்கும்போது வந்து நம்ம வந்து அதாவது சின்ன சின்ன விளையாட்டுக்கு ஆசைப்படுவோம், நம்ம வந்து பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்படுவோம், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, வளர்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நம்ம சொத்து வாங்கணும், நல்ல தொழில் பண்ணி பெரிய லெவலில் வரணும், கௌரவமாக இருக்கணும், இந்த மாதிரி தான் ஆசைப்படுவோம். அந்த வயதினுடைய லக்னங்கள் மாறும்போது சிந்தனைகளும் மாறுபடுகிறது அப்படின்றது தான் அக்ஷய லக்ன பத்தியத்தினுடைய பேசிக்கான ஒரு கான்செப்ட். இப்போ அவருடைய லக்னம் ஏஎல்பி லக்னம் வந்து மிதுன லக்னம், ஆட்டோமேட்டிக்காக 7/10 இடத்துக்குரியவன் குரு வந்து 6 இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து கடனை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக பார்த்தாலும் சரி, இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தொழில் தொடங்க போகிறீங்க, ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறீங்க, பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன், காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், இது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்முடைய ஃபேமிலியை பாதிக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதனால் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது, ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடரை வந்து நீங்கள் மீட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ப்ரிடிக்ஷன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், திருப்பி அந்த என்ன ஒன்றாலும் சம்பாரிச்சிடலாம், பணம் கூட சம்பாரிச்சிடலாம், ஆனால் டைம் வந்து திருப்பியும் நமக்கு வராது அப்படின்றது தான் முக்கியம். அதனால் இப்போ என்ன ஏஎல்பி லக்னம் உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்கள், அதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணலாமா வேண்டாமா
போகலாமா வேண்டாமா? இப்போ நிறைய பேர் ஃபாரின் போவாங்க, திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. ஃபாரின் போகலாமா வேண்டாமா, இந்த விஷயத்தை படிக்கலாமா வேண்டாமா, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு கரெக்டாக வந்து தீர்மானம் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் வந்து டிசிஷன் எடுக்கிறது நீங்கள் கரெக்டாக டிசிஷன் எடுங்க. நன்றி, வணக்கம்.